கோயம்புத்தூர் அண்ட் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டிருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2023க்கான எம்பிஏ எம்சிஏக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரேங்க் லிஸ்ட் இன்னும் ரெண்டு நாளில் உங்களுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கும்போது எம்சிஏக்கான லாஸ்ட் 3 வருஷம் ரேங்க் லிஸ்ட் எப்படி இருந்தது, அதில் எந்த மார்க் எடுத்தவங்களுக்கு எந்த ரேங்க் கிடச்சிது, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன கிடச்சிது, அவங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன கிடச்சிது, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மார்க்கில் இருந்தாங்க, எவ்வளோ பேர் அவங்களுக்கு காம்படிஷனாக இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கடைசி 3 வருஷத்துக்கான எம்சிஏவோட ரேங்க் லிஸ்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2020, 2021, 2022க்கான எம்சிஏ ரேங்க் லிஸ்ட் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேங்க் லிஸ்ட் எதுவும் உங்களுக்கு வெப்சைட்டில் கிடைக்காது, இது என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இதை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த PDF 2020ஓட எம்சிஏக்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுங்க. ஸோ இதில் என்ன விஷயங்கள் இருக்குது, எதனால் இதை காமிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரேங்க்குங்க, சீரியல் நம்பர் கிடையாது, ரேங்க். ரேங்க் அப்படிங்கிறது ஜென்ரல் ரேங்க் இல்லை ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது அவங்களோட டான்செட் அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கடுத்தது கேண்டிடேட்டோட நேமு, அதுக்கடுத்தது கேண்டிடேட்டோட டேட் ஆஃப் பர்த்து, தென் டான்செட் மார்க், அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, அந்த பெர்சன்டைல் மார்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அடுத்தது அவங்க என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, தென் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதில் மொத ஒரு 10-11 பேர் பாருங்கள், எல்லாருமே வந்து பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு மொத 11 ரேங்க்கும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. தென் ஜென்ரல் ரேங்க்கும் 11 அவங்க தான், தென் கம்யூனிட்டி ரேங்க்கும் 11 அவங்க தான். தென் 12வது ஜென்ரல் ரேங்க் எடுத்தவர் ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால அவருக்கு கம்யூனிட்டி ரேங்க் வரலை. ஸோ ஓசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வராது, ஓகேவா. தென் அதுக்கும் அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு எம்பிசி வந்திருக்கு. ஸோ எம்பிசி கம்யூனிட்டியில் அவர் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு, ஆனால் ஓவரால் ரேங்கை பொறுத்த வரைக்கும் அவரோட ரேங்க் 37. ஸோ 37வது ரேங்க் ஜென்ரல் ரேங்க் அவருக்கு, பட் அவரோட கம்யூனிட்டியில் அவர் தான் ஃபஸ்ட் ரேங்க். ஸோ அவரோட மார்க் 97.41 அப்படிங்கிறது தான், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ், டாப் காலேஜே கிடைக்கும், சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவர் 96.828 அப்படிங்கிற மார்க் எடுத்திருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டியில் அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க்கு, பட் ஓவரால் ரேங்க் பார்க்கும்போது அவங்களோட ரேங்க் 42. இங்கே ஓவரால் ரேங்க் பார்க்கவே தேவையில்லை, நமக்கு கம்யூனிட்டி ரேங்க் தான் முக்கியம். ஸோ கம்யூனிட்டி ரேங்கை வச்சு தான் உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் நடந்து நடக்கும், அதாவது ஓவரால் ரேங்கை வச்சு தான் கூப்பிடுவாங்க, ஆனால் சீட்டு கொடுக்கறது கம்யூனிட்டி ரேங்கை வச்சு. புரியல, அது புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போது சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இதில் அந்த மாதிரி எத்தனை பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாங்க, அவங்களோட ஓவரால் ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்ன, தென் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இது முழுக்க முழுக்க 2020ஓடது. ஸோ 2020 கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க எம்சிஏ கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தோன்னா 1274 பேர் அவங்களோட மார்க் டீட்டெயில்ஸ் இருக்குது, தென் அவங்களோட ரேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்போது எந்த ரேங்க்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு தான் கெஸ் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ உங்களோட ஜென்ரல் ரேங்க்கு அது கம்யூனிட்டி ரேங்க் ஒன்றும் இல்லை, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஜென்ரல் ரேங்க்னால் இந்த 1274 பேரில் நீங்கள் எத்தனாவது ஆள், ஓகேவா. கம்யூனிட்டி ரேங்க்னா உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு என்ன மார்க்கில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட பெர்சன்டைல் மார்க் கொடுத்துருப்பாங்க. இது 2020 இது. இப்போது ஒரு 1274 பேர் இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு கவுன்சிலிங் 1274 பேர் வரிசையா நில்லுங்க உங்களோட ரேங்க் படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. வரிசையா நிக்கிறீங்க, இப்போ மொதல் 10 பேர் உள்ள போறீங்க. அந்த 10 பேர்ல மொதல் 3 பேர் பிசி, அடுத்த 3 பேர் எம்பிசி, அடுத்து 2 பேர் எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி மாறி மாறி வராங்க. அப்படின்னா அந்த மொதல் 3 பேர் அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த மொதல் 3 சீட் எடுப்பாங்க. அதுதான் கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி, ஏன்னா அவங்களோட கம்யூனிட்டியில் அவங்க தான் மொதல் 3 பேர் இல்லையா. ஓவராலாகவும் அவங்க 3 பேராக இருக்கலாம், பட் அவங்க கம்யூனிட்டியில் அவங்க தான் மொதல் 3 பேர். அதுக்கு அடுத்து வர 3 பேர் 4, 5, 6 ரேங்க் எடுத்தவங்க ஜென்ரலாக, பட் அவங்களோட கம்யூனிட்டியில் அவங்க தான் மொதல் 3 ரேங்க். எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அவங்களோட கம்யூனிட்டியில் அவங்க மொதல் 3 ரேங்க் அப்படிங்கிறதால அவங்க கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அந்த 3 சீட்டை அவங்க மொதல் 3 பேராக இருக்கக்கூடிய அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன், கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு. ஜென்ரல் ரேங்கை பேஸ் பண்ணி உங்களை உள்ளே வாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேவா, ஆனால் கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் தருவாங்க. புரிஞ்சிச்சா? சிம்பிளாக சொல்லணும்னா இதான், அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறத கூப்பிடுவாங்க, கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் இதெல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங்கிறதால அந்த ப்ரொசீஜர் அதுக்கான கோடிங் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நடக்கும் சரியா. பட் இதான் ப்ரொசீஜர், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படி சொல்லியிருக்கேன். கூப்பிடுவாங்க, உள்ளே கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் தருவாங்க அப்படின்னு, சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. தென் இது 2020 எம்சிஏவோட ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். 2021 பார்ப்போம். இது 2021 எம்சிஏக்கான ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுங்க. இதுலேயும் அதே விஷயங்கள், லெஃப்ட் சைடு ஜென்ரல் ரேங்க், அடுத்து அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டான்செட் மார்க்கு, என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறது. ஸோ இதில் பாருங்கள், மொதல் 2 ரேங்க் எடுத்தவங்க பிசி கம்யூனிட்டி, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க்கும் 1-2. தென் 3வது ரேங்க் எடுத்தவங்க எஸ்சி கம்யூனிட்டி, அவங்களோட கம்யூனிட்டியில் அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க். அடுத்தது 4வது ஜென்ரல் ரேங்க் எடுத்தவங்க பிசி கம்யூனிட்டி, அவங்களோட கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது அவங்க தான் 3வது ஆள் அப்படிங்கிறதால ஜென்ரல் ரேங்க் 4 இருந்தாலும் கம்யூனிட்டி ரேங்க் 3 வந்திருக்கு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும், கரெக்டாக பாருங்கள் உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அப்போது எந்த ரேங்க் உங்களுக்கு வரல, வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோங்கன்னா 145 பக்கம் இருக்குது, உட்காந்து ரெஃபர் பண்ணுங்கள். நான் ரெஃபர் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு 28 மணி நேரத்தை தாண்டி போகும். 2067 ஸோ 2067 பேர், 2067 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த கவுன்சிலிங்க்கு. ஸோ அப்போது 2067 மெம்பர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க எம்சிஏ 2021 கவுன்சிலிங்க்கு. ஸோ அப்போது போன வருஷத்தை விட, அதாவது 2000 இதுக்கு முன்னாடி வருஷம் இருக்கு இல்லையா, 2020 விட 2021 காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இல்லையா. 1200 எங்கே இருக்குது, 2067 எங்கே இருக்குது, 800 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் காம்படிஷன் அதிகமாகிருக்கு சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் பேஸ் பண்ணி பாருங்கள் யாருக்கு எந்த ரேங்க் எடுத்தவங்களுக்கு எந்த கம்யூனிட்டி ரேங்க் கிடச்சிது, இப்போ நம்ம இந்த மார்க்கில் இருக்கோம் அப்போது நமக்கு எந்த ரேங்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணலாம். இது 2022 எம்சிஏவோட ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் நானே மிஸ் பண்ணிட்டேன், போன வருஷம் படித்த பசங்களுக்கெல்லாம் மெசேஜை போட்டு அனுப்பிவிடுங்கன்னா அவனுங்க கொத்து கொத்து அனுப்புகிறானுங்க, அவ்வளோ வச்சுருக்கானுங்க. ஸோ 2022 எம்சிஏ ரேங்க் லிஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஜென்ரல் ரேங்கு, அடுத்து அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்ட், டேட் ஆஃப் பர்த்து, டான்செட் மார்க், பெர்சன்டைல் மார்க், தென் அவங்களோட கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மொதல் 2 பேரை பாருங்கள், ஜென்ரல் ரேங்க் 2, 1-2. தென் அடுத்தது கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது எம்பிசி ஓசி, அப்போது எம்பிசிக்கு மட்டும்தான் கம்யூனிட்டி ரேங்க் வரும், ஓசிக்கு கம்யூனிட்டி ரேங்க் வராது, அதனால அவருக்கு அங்கே பிளாங்காக இருக்கும். அடுத்து 3வது ரேங்க், 4வது ரேங்க் எடுத்தவங்களை பாருங்கள், 3வது ரேங்க் எடுத்தவர் பிசி, அவரோட கம்யூனிட்டியில் அவர் தான் ஃபஸ்ட்டு, அதனால் கம்யூனிட்டி ரேங்க் 1. 4வது ரேங்க் எடுத்தவர் எம்பிசி, அவரோட கம்யூனிட்டியில் அவர் 2வது ஆள், ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர் கம்யூனிட்டி ரேங்க் 1 வாங்கிட்டதால் இவரோட கம்யூனிட்டி ரேங்க் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிறது ஓசி, அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 6வது ரேங்க் வந்திருக்கு. ஸோ 6வது ஜென்ரல் ரேங்க் எடுத்தவர் எம்பிசி கம்யூனிட்டி, அவரோட கம்யூனிட்டியில் அவர் 3வது ரேங்க். 7வது ரேங்க் எடுத்தவங்க அவங்களோட கம்யூனிட்டியில் அவங்க தான் 2வது ரேங்க் ஓகேவா. ஜென்ரல் ரேங்க் 7 இருந்தாலும் கம்யூனிட்டி ரேங்க் அவங்களுக்கு 2, அதனால் அவங்க அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மொதல் 2 சீட்டை அவங்க எடுத்துக்கலாம், அவங்களோட கம்யூனிட்டி சீட்டை ஓகேவா. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையுமே ரெஃபர் பண்ணுங்கள், 2022 எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா
கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களோட லிஸ்ட்டு. மூவாயிரத்தி 3108 பேர். ஸோ 1000 பேரை 1000 பேருக்கு மேலே 2067 3108 1000 பேருக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஸோ 1100 பேர் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. அப்போது 2021 காம்படிஷன் இன்னுமே அதிகமாகிருக்கு. அப்போது 2022 கண்டிப்பாக அதிகமாகும், சரிங்களா? ஸோ இந்த மூணையும் உட்காந்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்களோட மார்க்குக்கு 3 வருஷத்துலேயும் என்னென்ன ரேங்க் கிடச்சிது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த 3 ரேங்க்கையும் எழுதுங்க, ஓகேவா? ஸோ இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த வருஷம் இந்த ரேங்க்லேருந்து இந்த ரேங்க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? இன்னொன்று, இதில் உங்களுக்கு நான் ஒன்று ஷோ பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் முன்னாடியே. ஸோ இருங்க காமிக்கிறேன். ஆ ஓகே, இதில் பாருங்கள், 2066 ரேங்க், 47.443 ஆரம்பித்து அதே 47.443 அப்படிங்கிறது 2098 ரேங்க் வரையும் போயிருக்கு. அப்போது கிட்டத்தட்ட எத்தனை பேர், 6, 8, 10 நிறைய போகுதுங்க, ஒரு 20 பேருக்கு மேலே இருக்கானுங்க. ஸோ அந்த 20 பேருக்கு மேலே இருக்காங்க, எல்லாரும் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. கம்யூனிட்டியை விட்டுருங்க, எல்லாரும் ஒரே மார்க்கு. ஜென்ரல் ரேங்கை பாருங்கள், எப்படி ஒரே மார்க் இருக்கவங்களுக்கு ரேங்க் மட்டும் மாறி மாறி வரும்? இப்போது அவனும் 47 மார்க்கு, நீயும் 47 மார்க்கு, எல்லாரும் ஒரே மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. அவனுக்கு 2066 ரேங்க் அப்படின்னா உனக்கும் 2066 ரேங்க் தானே போடணும். உனக்கே 2067, 2068 போடுறாங்க. ஏன்னா ஒரு ரேங்க் நம்பர் ஒருத்தருக்கு தான் போட முடியும், அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த ரேங்க் தான் போடணும். ஆனால் ஒரே மார்க்கில் இருக்கீங்களே, 20 பேருக்கு மேலே ஒரே மார்க்கில் இருக்கீங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் எதுக்காக அப்படின்னு, உங்களோட யூஜி மார்க் பார்ப்பாங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் மார்க் எல்லாருக்கும் சேமு, 20 பேருக்கும் சேமு. அடுத்து யூஜி மார்க்கை பார்க்குறாங்க, யூஜி மார்க்கில் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு சிலர் நல்ல மார்க்கு, அதுக்கு அடுத்த பெர்சன்டேஜ் அடுத்த பெர்சன்டேஜ்னு வரும், அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மேலே கீழே மேலே கீழே அலைன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஒருவேளை யூஜி மார்க் அவங்க பார்க்கல அப்படின்னா ரேண்டம் நம்பர் பார்த்துருப்பாங்க. ரேண்டம் நம்பர் கம்ப்யூட்டரு ஆட்டோமேட்டிக் அசைன் பண்ணுறது, அந்த ரேண்டம் நம்பரை எடுப்பாங்க. இந்த 20 பேருக்கும் ரேண்டம் நம்பர் எடுக்கிறாங்க. யாருக்கெல்லாம் முன்னாடி ரேண்டம் நம்பர் அசைன் ஆயிருக்கு அவனை தூக்கி 2066 போடு, அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க 2067, அடுத்து இருக்கிறவங்க 2068 இப்படியே கொண்டு வந்து இந்த 20-25 பேருக்கும் 2098 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? 2066 2098 வரைக்கும் 32 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு? இந்த ரேண்டம் நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஜென்ரல் ரேங்கானது அமையும். ஒரே மார்க்கில் இருந்தீங்கன்னா, ஸோ அவங்க மட்டும் ஒரே மார்க் கிடையாது, அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிங்க பாருங்கள், 53.322 மார்க்கு 1853 ரேங்கில் ஆரம்பிச்சிருக்கு, முடிஞ்சது 1901. 50 பேருக்கு மேலே இருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்லேயுமே நிறைய இருப்பாங்க. அதனால தான் ரேண்டம் நம்பர்னு ஒன்று விட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க்கை அலைன் பண்ணுது, ஓகேவா? ஸோ அதனால தான் ரேண்டம் நம்பர், அது கம்ப்யூட்டரே அசைன் பண்ணுறது. இது எல்லாம் ஒரே மார்க்கில் தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ளே தான் போட்டி வரும். ஒரே மார்க்குள்ளே இருக்கிற அந்த 50 பேருக்குள்ளே யார் முன்னாடி பின்னாடிங்கிறது தான் போட்டி வரும் அந்த ரேண்டம் நம்பரை வச்சு. யூஜி மார்க்கை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், ஆனால் ஒரு சிலர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஒரு சிலர் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கீங்க, ஒரு சிலர் ஆட்டானமஸ் காலேஜ், ஒரு சிலர் அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சிலர் நல்லா படித்து எழுதியிருப்பீங்க, அட்டானமஸ் காலேஜ்னால் நல்லாவே மார்க் வந்திருக்கும். ஒரு சிலர் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிருப்பான், ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான், பாஸ் பண்ண மார்க் மட்டும் வந்திருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் அவங்களோட விருப்பம், அதை பேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இப்போ வந்து தனியாக இதை விட்டாங்க, அதாவது இந்த ரேண்டம் நம்பர். அந்த ரேண்டம் நம்பரை வச்சு இதில் அசைன் பண்ணி போட்டுடலாம். ஸோ அப்போது பழி யார் பேர்லேயும் வராது. அவங்க எனக்கு முன்னாடி போட்டாங்க பின்னாடி போட்டாங்கன்னு சொல்ல முடியாது, அது கம்ப்யூட்டர் அசைன் பண்ணது எப்படி வேணாலும் வரும், அதை பேஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாங்க, சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா, லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கான இந்த ரேங்க் லிஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். தென் உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் அந்த குரூப் மூலமாக தான் வரும். தென் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.